முக்கிய செய்தி. சென்னை, திருச்சி உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை, திருச்சி உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் பல்வேறு இடங்களில் சோதனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், இந்த சோதனை குறித்து சொல்லுங்க. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் ஏற்கனவே அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு செந்தில் பாலாஜி சிறையில் உள்ள நிலையில தொடர்ந்து அந்த வழக்கு தொடர்பாக இன்னும் மேலும் சில இடங்களில் அமலாக்கத்துறை இன்று சோதனை நடத்துவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. சென்னை மற்றும் திருச்சி உள்ளிட்ட இடங்கள்ல ஒரு 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை நடப்பதாக முதற்கட்ட தகவல் தெரிய வந்திருக்கிறது. இது செந்தில் பாலாஜி வழக்கு தொடர்புடைய சோதனை எனவும் வந்து கூறப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு அமலாக்கத்துறை இந்த வழக்கு தொடர்பாக 4 முறை சோதனை நடத்தியிருக்கிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய வீடு, அவருடைய சகோதரர் அசோக்குமாரனுடைய வீடு, உறவினர்கள் வீடு மற்றும் அவருடைய தொழில் தொடர்புடையவர்களுடைய வீடு, பின்பு வழக்கு அவர் அந்த வழக்குல கைது செய்து அவரிடம் இருந்து கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில பிறகு அவருடைய இந்த வழக்கு தொடர்புடைய நபர்கள் என அவருடைய உதவியாளர்கள் இவருடைய வீடுகள் எல்லாம் நடத்தப்பட்டது. பிறகு புதிதாக அவர்கள் வாங்கிய அசையா சொத்துக்கள் தொடர்பாக விசாரணை நடத்தி அந்த அசையா சொத்துக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் சோதனை நடத்தப்பட்டது. இந்த நிலையில மீண்டும் வந்து சோதனை வந்து அமலாக்கத்துறை நடப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த ஒரு பக்கம் செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனு கோரி வந்து அவர் மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில, அது விசாரணை வரவிருக்கக்கூடிய நிலையில அமலாக்கத்துறை இந்த சோதனை வந்து தொடங்கியிருக்கிறது. சென்னையினுடைய புறநகர் பகுதிகளில் இந்த அமலாக்கத்துறையுடைய சோதனை இன்று நடப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யாராருடைய வீடு அவர்களுக்கும் இந்த வழக்குக்கும் என்ன தொடர்பு என்பது குறித்தெல்லாம் அமலாக்கத்துறை வந்து இந்த சோதனையை வந்து நடத்தி அதற்கான விரிவான விளக்கங்களை அறிக்கையாக கொடுக்கும் என்ற தகவலையும் அதிகாரிகள் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். அதுபோல திருச்சி உள்ளிட்ட இடங்களிலும் இந்த சோதனை நடப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சோதனையை தொடர்ச்சியாக சோதனை நடத்தும்போது கிடைக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் மேலும் சில இடங்களிலும் கூட சோதனை நடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, திருச்சி உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னையில் பல்வேறு இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீது பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் சென்னை, திருச்சி உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.